concederte. இது பெசன் நகர்தானே? ஆமாம்மா, இது பெசன் நகர்தான். பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்கு, அடையாளமே தெரியலையே. இது ரொம்ப நாளா இருக்குமா? ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் வரேன். இடது பக்கமா போ. முத்தப்பா, இந்த கண்ணனோட போட்டோ. இது எங்கேயாவது கொண்டு போய் ஜாகிரதையா வச்சிருக்கேன். சீக்கிரம் போ, துணியெல்லாம் கொண்டு போய் வச்சிருக்கேன். அப்பா எந்த நேரத்திலயும் வரல. யாரு? டாக்டர் பிரதாப்பா. ஜானகிம்மா இதுவரைக்கும் இங்க வரல. அவங்க இங்கதான் வருவாங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா நேத்து நினைவு திரும்பினதும் தம் வீட்டுக்காரரை பத்தியும் சிஸ்டர் விஜய பத்தியும் தான் கேட்டாங்க. ஓ எஸ், அவங்க வந்த உடனே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? டாக்டர், டாக்டர், இந்த கொஞ்ச நேரத்துல என்னால என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இப்ப நான் போய் முத்தப்பா நில்லு. நான் மாடிக்கு போனதுக்கு அப்புறம் திறந்தா போதும். வாங்கம்மா. முத்தப்பா, நீ இன்னும் அப்படியே இருக்க முத்தப்பா. ஹலோ டாக்டர். ஹலோ முத்தப்பா. நான் இல்லாத போது வீட்டை நீ நல்லாவே கவனிச்சிட்டு இருக்க. எல்லாத்தையும் சின்னம்மா தான் பாத்துக்கறாங்க. யாரு? விஜயா? ஆமாம்மா. அவ இங்கதான் தங்குறாளா? எப்பாவது அப்பா வீட்டை இருந்து வந்து இங்கதான் தங்குவாங்க. அக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்க. அத்தா எங்கம்மா மதுரைக்கு போயிருக்காரு. மதுரைக்கே நம்ம ராஜாவுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு. என் குழந்தை ராஜ், என் புள்ள ராஜாவுக்கு பொண்ணு பார்க்கவா? அட, அவ அவ்வளவு பெரிய நாயிட்டானா? விஜயம்மா, ராஜா பொட்டிக்கிட்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்க? போட்டோ பாத்துருக்கியா? போட்டோவா? எது போட்டோ? டேய், நான் உங்க அப்பன்டா. காதல் ஞாபகார்த்தமா ஒரு போட்டோ வச்சுக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். துணிக்கு துணிக்கா போட்டோ வச்சுக்குவேன். குளிக்கிறதுக்கு டவல் எடுத்தா அதுக்குள்ள ரெண்டு போட்டோ. உதவிட்டு குளிக்க வேண்டியதா போச்சு. ஏன்பா பிரியாப்பா, நம்மள எத்தனை மணிக்கு வர சொல்லிருக்காரு? இப்பவே போலாமா? உன் மாமனாரு லஞ்சுக்கு தான் வர சொல்லிருக்காரு. பிரேக்ஃபாஸ்டுக்கே போனா ரொம்ப சீப்பா நினைப்பாரு. நான் ஒண்ணு பண்றேன், மீனாட்சி அம்மன் கோயில ஒரு சுத்தி சுத்திட்டு நேரா லஞ்சுக்கு மாமனார் வீட்டு போயிடுறேன். நீ போட்டோல எடுத்து ஒண்ணு அடிக்கி ஒரு ரவுண்ட் பாத்துடும். அப்பா என்ன விட்டு போயிடாதீங்கப்பா, நானும் வரேன்பா. ஓகே, உன்னையும் கூட்டிட்டு போறேன். ஆன் ஒன் கண்டிஷன். என்னப்பா? குளிச்சிடுறா. நீங்க ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்களே. நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஜோக்குன்னு நினைச்சுனா ஏதாவது சொன்னா என் பொண்டாட்டி உடனே அழுதுடுவா. ஐயோ, அப்படி அறுக்கிறீங்களே. காபி சாப்பிடுங்க, ஆறி போயிடும். இந்த பாருங்க, பையன் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, பிரியா உங்களுக்கு பிடிச்சு போச்சு. நீங்க சம்மதிக்கலன்னா பிருத்திவிராஜ சம்யுக்தியை தூக்கிட்டு போன மாதிரி பிரியாவை குதிரையில இல்ல கார்ல தூக்கிட்டு போயிடும். அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. நாங்க இப்ப சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? பிரியாவுடைய விருப்பம் தான் எங்களுடைய விருப்பமும். இருந்தாலும் மத்த விஷயங்கள்லாம் பேச வேண்டாமா?
மத்த விஷயங்கள்னா? அதாங்க இந்த வரதட்சணை நகை நட்டு அதெல்லாம். பையனுக்கு வரதட்சணை வாங்குற வழக்கு எங்களுக்கு இல்ல. பொண்ணுக்கு நீங்க வாங்குற வழக்கம் இருந்தா சொல்லுங்க கொடுத்துறோம். அக்கா ஹேட் ஆன் பண்ணிருக்கேன். சீக்கிரமா குளிச்சிட்டு வாங்க. இது யாரோட போட்டோ? அது நம்ம ராஜாவோட போட்டோ தான். என்ன வயசுல எடுத்தது? அப்படியா? அப்ப இப்படி இருந்தா? எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஒரு 7 வயசு இருக்கும்ல. எப்படி குறும்பா பாக்குறான் பாரு. அவங்க அப்பாவையே உரிச்சிட்டு பறந்துருக்கான். ஆமா, வேற மச்ச போய் குளிச்சுட்டு வா. பிரியமா வீட்டுக்கு வந்திருக்காங்க. பிரியமாவா? யாரு? ஜானகி அம்மாவா? ஆமாமா, அவங்கதாமா. சின்னமா ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. குழப்பமா? என்ன குழப்பம்? அது எப்படிமா நான் சொல்றது? பிரியா, அக்கா திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்காங்க. டாக்டர் சொல்ல எனக்கு தெரியும். எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பிரியா, அக்கா இந்த போட்டோ பார்த்ததும் கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் எப்படியோ சொல்லி சமாளிச்சுட்டேன். அப்புறம் கண்ணா இப்ப ஸ்கூல்ல இருந்து வர டைம் ஆச்சு. அவன் வீட்டுக்கு வந்துட்டானா? அக்காவுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா எனக்கு பயமா இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் கண்ணனை ஸ்கூல்ல இருந்து ஆசிரியர் கூட்டிட்டு போறேன். சீக்கிரமா போமா. கண்ணன் ஸ்கூல்ல இருந்து வந்துட போறா. நான் இப்பவே போறேன்.